இட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகோ. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2012 மாடல் CR4 இன்ஜின். இந்த வண்டியில் ஒரு பவர் ஷேரிங்கோட ஃபெயிலியர் ஒர்க்கு தான், அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இண்டிகோ CR4 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 169,000 கிலோமீட்டர் ஓடிட்டு, இது கூடவும் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டை வாட்டர் பம்பை நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த இண்டிகோ CR4ஓட பவர் ஷேரிங் பம்பு ஃபெயிலியர் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பவர் ஷேரிங்கும் வந்து இதில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த கம்ப்ளைண்ட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பிரேக் டவுன் ஆனது. இதோட பவர் ஷேரிங் பெல்ட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் டைமிங்கஸோட இந்த இன்னர் அவுட்டர் கவர் வந்து கரெக்டாக இல்லை என்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் டைமிங் பெல்ட்டும் இந்த ரீசனால் கட் ஆகிடும். பவர் ஷேரிங் பம்போட பேரிங் போயிட்டுருக்கு. இப்போ நான் இன்டர் கூலராக அதேமாதிரி கூலன் டேங்கை நான் ரிமூவ் பண்ணுறேன். அப்போ தான் இந்த வண்டியோட பவர் ஷேரிங் பம்பையும் நம்ம பார்க்க முடியும். இந்த என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் பவர் ஷேரிங் பம்ப் ரிமூவ் பண்ணுறது. இப்போ நான் பவர் ஷேரிங்கோட பம்பை நீங்கள் பார்க்கணா கூட வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட பவர் ஷேரிங் பம்ப் பாருங்க, இதான் இதோட கம்ப்ளைண்ட். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினுக்கு டைமிங் பெல்ட் நான் சேஞ்ச் பண்ணுறதுனால இதோட கேம்ப் பொசிஷன் சென்சார் நான் ஒரு 2:00 பொசிஷனில் எடுத்துன்னு வரேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட TDC வரும். இப்போ இந்த TDC நான் இப்போ லாக் பண்ணிட்டேன். கேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபியூல் பம்ப், இப்போ இன்ஜினோட டைமிங் பெல்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பவர் ஷேரிங்கோட பம்பு புள்ளியெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பவர் ஷேரிங் பம்போட ஷாஃப்ட் பாருங்கள், இந்த பேரிங் போயிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஷாஃப்ட் வெளியே வந்துட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவர் ஷேரிங் பம்பு வந்து நீங்கள் லூஸ் பண்ணிடலாம், ஆனால் வெளியே எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதில் கொஞ்சம் கஷ்டம். இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஷேரிங் பம்போட ப்ராக்கெட்டோடு ரிமூவ் பண்ணுறேன். ப்ராக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவர் ஷேரிங் பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் போனதுனால உள்ள சீல் வரைக்கும் டேமேஜ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். அதேமாரி இதோட ஷாஃப்ட்டு, இதோட ஷாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மில்லிங்கில் உங்களுக்கு ரோட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தேஞ்சிட்ருக்கு. நான் பம்பை டிஸ்பேண்டிங் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டிகா CR4ஓட பவர் ஷேரிங் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டு தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். பவர் ஷேரிங் பம்பை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கோட பைப்பும் கட் ஆகிட்டுருக்கு. இந்த புள்ளி ரொட்டேஷன் ஆயிருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரேக் பைப்பும் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிட்டுருக்கு. இதனால தான் பிரேக் ஆயில் சுத்தமாக உங்களுக்கு ட்ரை ஆகி பிரேக்காக இந்த வண்டியில் பிடிக்கல. இந்த இண்டிகா CR4ஓட வாட்டர் பம்போட ப்ரைஸ் பாருங்கள். இப்போ வாட்டர் பம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இதோட டைமிங் பெல்ட் கிட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த இன்ஜினோட டைமிங் பெல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ டைமிங் லாக் எடுத்துகிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பவர் ஷேரிங் பம்பும் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பெல்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டிகா CR4ல வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஷேரிங்கோட பம்பு ஃபெயிலியர் இருந்தது. இப்போ அந்த பவர் ஷேரிங்கோட பம்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் தான் இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட டைமிங் பெல்ட்டோட ஃபிட்டிங் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே மேனுவல் ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி. இந்த ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேக்கோட ஆயில் லீக்கு, அதேமாதிரி பவர் ஷேரிங்கோட பம்போட பேரிங்கு, ஆயில் சீலு, அதோட லீக்குங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த பவர் ஷேரிங்கோட ஹைட்ராலிக் பவர் ஷேரிங்கோட யூனிட்னால. அதேமாதிரி இன்ஜினோட பவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ராலிக் பம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போது இன்ஜினோட பவரும் ரெடியூஸ் ஆகும்.
அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இப்போ மாடலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் வருது. எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்கில் கீழே மேனுவல் ஸ்டேரிங் பாக்ஸ் கொடுத்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் எல்லாமே உங்களுக்கு மேலே கொடுக்குறதுனால இன்ஜினோட பவரும் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகுது. இந்த மாதிரி ஆயில் லீக்கோட யூஸும் கிடையாது, ஆயில் லீக்கோட ஒர்க்கும் கிடையாது. அதே மாதிரி ஆயிலோட யூஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த ஓல்டு டைப்பில் இந்த பவர் ஸ்டேரிங் பம்பை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம். இன்ஜினோட நாய்ஸை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், பவர் ஸ்டேரிங்கோட நாய்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். அதில் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரிங்கை மட்டும் சேஞ்ச் பண்ணி சீல் கிட்ட மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பம்பை திருப்பி யூஸ் பண்ணியிருக்கலாம். அதை மீறி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்பை உங்களுக்கு வெளியே வந்துடுச்சு, புள்ளி வெளியே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கோட பைப்பையும் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த CR4 வந்து பார்த்திங்கன்னா டைமிங் பெல்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், பவர் ஸ்டேரிங்கோட ஃபெயிலியர் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.